நோய் என்பதை ஒரு குறையாக நாம் எடுக்க முடியாது. நோய் ஏற்படுகிறது என்பதை நாம் ஒரு அசிங்கமாகவும் கொள்ளக்கூடாது. நம்முடைய சமுதாயத்தில் சிலரை பொறுத்தவரையில் சில நோய்கள் ஏற்பட்டால் அவர்கள் அந்த நோய்கள் வெளியே தெரியக்கூடாது என்று சங்கடப்படுகிறார்கள், நோய்களை மறைக்கிறார்கள். இதனுடைய விளைவு அவர்களுக்கு மன உளைச்சல் அதிகரிக்கும். இரண்டாவது, இவ்வாறு நோய்கள் இருக்கிறது என்பது வெளியே தெரிகிற போது மக்கள் அவர்களுக்காக துவா செய்வார்கள். எல்லோரும் துவா செய்யாவிட்டாலும் ஒரு சிலராவது துவா செய்வார்கள், அது அவர்களுக்கு நலவாகவே அமையும். எனவே நோய்களை நாம் யாருமே அல்லாஹ் கொடுக்கிற தண்டனையாகவோ அல்லது அது பாவம் செய்கிறவர்களுக்கு வரக்கூடிய ஒன்று என்பது போலவோ, அல்லது நோய் ஏற்பட்டால் அதிலும் குறிப்பாக இந்த கேன்சர் இது போன்ற சில நோய்கள் ஏற்பட்டால் அதை வெளியே சொல்வதற்கு நாம் தயங்குவதோ கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நோய் என்பது உண்மையிலே அல்லாஹ் தருகிற ஒரு சோதனை. இதிலே நாம் அல்லாஹுடைய கலா கதிரை பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹுடைய விதியை நோயுடைய விஷயத்தில் நாம் பொருந்தி கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் நோய்க்காக வேண்டி நாம் மனம் தளர்வது, விரக்தி அடைவது, அந்த நேரங்களிலே சிறுக்கான வழிமுறைகளை கடைபிடிப்பது. சிலர் வார்த்தைகளால் சிறுக்கான குஃப்ரான வார்த்தைகளை பயன்படுத்தி விடுவார்கள். அல்லாஹுவை சில நேரங்கள் குறை காணக்கூடியவர்கள், திட்டக்கூடியவர்கள் எல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியான ஒரு நிலை நமக்கு வந்து விடக்கூடாது. நோய் வந்தால் பொறுமையோடு இருக்க வேண்டும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளை காயத்தை கட்டுவது, குறி பார்ப்பது, அல்லது வேறு சூனியக்காரர்களை நாடுவது, விரக்தி அடைவது என்பன போன்ற நிலைகளுக்கு நாம் போய்விடக்கூடாது. நாம் இது நோய் என்பது அல்லாஹ் தரக்கூடியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மரியாதை, நான் நோய் வாய்ப்பட்டால் எனக்கு சுகத்தை தருகிறார் என்று அல்லாஹோடு உள்ள அதப், அந்த அதபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைபிடிக்கிறார். அந்த அடிப்படையில் நோயை தருவது அல்லாஹ் தான், ஆனால் நான் நோய்வாய்ப்பட்டால் என்று அவர்கள் சொல்வது ஒரு அதபான விஷயமாகும். இப்ப நோய் தருபவன் அல்லாஹ், அதை குணப்படுத்துபவனும் அல்லாஹ். அந்த வகையில் நாம் அல்லாஹுடைய விதியை இந்த விஷயத்தில் பொருந்தி கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சில நேரங்களில் நமக்கு நோய் மிக அதிகமாக இருக்கும். அந்த நேரங்களில் கூட நாம் விரக்தி சென்றுவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்மால் தாங்க முடியுமானதைத்தான் நமக்கு தருவார். நன்றாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மால் எதை தாங்க முடியுமோ அதைத்தான் நமக்கு தருவான். தாங்குகிற அளவுக்கு தான் சோதனையும் தருவான். அதனால்தான் அவன் துவா கேட்டு சொல்கிறான், ரப்பனா வலா துஹம்மில் அலைனா மா லா தாக்கத்தலனா பிஹி, யா அல்லாஹ் எங்களுக்கு சுமக்க முடியாததை நீ எங்கள் மீது சுமத்தி விடாதே என்று துவா கேட்டு சொல்கிறார். அப்போ ஒரு ஆத்மாவே அதன் இல்லா உஸ்ஆஹா, ஒரு ஆத்மாவே அதன் சக்திக்கு மேல் அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான். எனவே நம்மால் எவ்வளவு பொறுக்க முடியுமோ, எவ்வளவு சுமக்க முடியுமோ அவ்வளவுக்கு தான் அல்லாஹ் நமக்கு நோய்களை தருவான். அதற்கு மாற்றமாக நாம் நோய் வந்து விட்டால் விரக்தியின் உச்சகட்டத்திற்கு சென்று மௌத்தை கேட்பது என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. சிலர் வருத்தம் தாங்க முடியாமல், நோய் தாங்க முடியாமல் மௌத்தை அல்லாஹுடன் கேட்பார்கள், யார் அல்லாஹ் என்னை மௌத்தாக்கி விடு என்று. இவ்வாறு மௌத்தை நாம் கேட்பது என்பது நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் அவ்வாறு மூத்தை கேட்பதாக இருந்தால், நன்றாக இதை கவனத்தில் கொள்ளுங்கள், நோய் தாங்க முடியாமல் மூத்தை கேட்பதாக இருந்தால் எப்படி கேட்க வேண்டும்? அல்லாஹும்ம இன்கானத்தில் வஃபாத்து கைரன் லி ஃபதவஃபனி, யா அல்லாஹ் நான் மூத்தாகுவது சிறந்ததாக இருந்தால் என்னை மூத்தாக்கி விடு. இப்படி கேட்கலாம், யா அல்லாஹ் நான் மூத்தாகுவது சிறந்ததாக இருந்தால் என்னை மூத்தாக்கி விடு என்று அல்லாஹ்விடம் கேட்கலாம். அதற்கு மாற்றமாக, யா அல்லாஹ் என்னை என்னால் இந்த நோயை தாங்க முடியாது, என்னுடைய உயிரை எடுத்து விடு, என்னை மூத்தாக்கி விடு என்று கேட்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நபித்தோழர் அவ்வாறு கேட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்து விட்டு சொன்னார்கள், நீ கேட்பதாக இருந்தால் இவ்வாறு கேள் என்று, நான் மூத்தாகுவது சிறந்ததாக இருந்தால் என்னை மூத்தாக்கி விடு என்று கேளு என்று சொன்னார்கள். எனவே இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்.